Hi students, Kaluri Chalila, Inniki na pesa pora thalaipu internship edarku. Adhaadu, oru kaalathila engineering padippula mattum oru internship appadina oru niruvanathila poittu 2 வாரங்கள் அது மாதிரி போய் ஒரு பயிற்சி எடுத்துட்டு வாங்க. அது சம்மர் வெகேஷன்லயோ மற்ற ஹாலிடேஸ்லயோ போய் பயிற்சி எடுத்துட்டு வாங்க அப்படினு சொல்லி ஒரு கட்டாயமானதாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஓவர் எ பீரியட் கிட்டத்தட்ட எல்லா படிப்புகளிலுமே இது இருக்கு. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தொடங்கி காமர்ஸ்ல இருந்து சட்டம்ல இருந்து எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் அதாவது படிக்கிற கால கட்டத்துல நீங்க படிக்கிற துறை சார்ந்த ஒரு நிறுவனத்துல போய் ஒரு 2 வார காலம் குறைந்தபட்சம் ஒரு பயிற்சி எடுத்துட்டு வரது அப்படிங்கறது தான் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கற சொல்றது. இது வந்து அவசியமான ஒன்று. ஏது அவசியமான ஒன்றுன்னு வலியுறுத்தி சொல்றேன்னா பல நேரங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுது இதுக்கு தவிர்த்துட்டு அதுக்கு போய் எங்கயா ஒரு தெரிஞ்ச இடத்துல இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துறது தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஹெட்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போதும் மார்க்ஸ் போட்டுருவாங்க அல்லது ஓகேன்னு சொல்லிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் காலப்போக்கில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு அது உங்களுடைய பர்பஸை நீங்களே டிஃபீட் பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதனோட நோக்கமே என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து எந்த நிறுவனத்தில் நீங்கள் போய் வேலை செய்ய போறீங்களோ அது எப்படி இருக்கும் அது என்ன மாதிரியாக நீங்கள் அங்கே அணுகுமுறைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த இன்டர்ன்ஷிப்புங்கிற ஒரு விஷயமே கொடுக்கப்படுறது. அதனால் நம்ம இங்கே தியரியாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தியரி வந்து அங்கே எப்படி ப்ராக்டிஸ் ஆகுது நிறுவனத்தால் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது. அப்போ வந்து அந்த நிறுவனத்தில் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ் எப்படி அப்படிங்கிறதுல தொடங்கி எப்படி அவங்க அதெல்லாம் அணுகிறாங்க நாளைக்கு நம்ம உள்ளே போனோம்னா இங்கே எதில் ஃபிட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த இன்டர்ன்ஷிப். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது நல்ல உங்களுக்கு மிகச்சிறந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயிற்சி எடுக்கிற அந்த வாய்ப்பை தவறவே விடாதீங்க. ஏன்னா பல நேரங்களில் இதில் நமக்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கிறது உண்டு. நீங்கள் ஒரு 2 வார காலகட்டம் வந்து அந்த நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் எடுக்கும்போது உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய நடைமுறை உங்களுடைய சின்சியாரிட்டி இதெல்லாம் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு பிடிச்சி போய் சரி நாளைக்கு நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிடுறீங்களான்னு அவங்களே ஜாப் ஆஃபர் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. படிக்கிற காலத்தில் அதை தவறவே விடாதீங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.